கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா பிரச்சனை உன்னுடைய இருதயமே, அதன் ஜலங்கள் கொந்தளித்து கலங்கி. சிலர் ஏன் எப்பொழுதும் கூக்குரலிட்டு கோபப்பட்டு ஆத்திரம் அடைகிறார்கள் என்று நாம் வியக்கக்கூடும். மேற்கூறப்பட்டுள்ள வசனத்திலிருந்து கொந்தளிக்கிற அல்லது கோபப்படுகிற ஜனங்கள் கலக்கமுள்ளவர்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். உங்கள் இருதயம் கலங்கி இருக்கும் போது நீங்கள் தேவையில்லாமல் கூக்குரலிட்டு மிகச்சிறிய காரியங்களுக்காகவும் கூட கலங்குகிறவர்களா இருப்பீர்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் உருக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய இருதயம் கொந்தளிக்கும் கடலை போல் இருந்து அதில் சமாதானம் இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் கூக்குரலிடுவது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் மேல் சேற்றையும் அழுக்கையும் வாரி இறைத்து கொண்டும் இருப்பீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறின், கலங்கி இருக்கும் ஒரு மனிதன் தன்னை சுற்றி நடப்பவைகள் எல்லாவற்றிற்கும் மற்றவர்களே குற்றம் சாட்டி கொண்டிருப்பான். தேவப்பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளுக்காக நீ மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? அப்படியெனில் அதற்கான காரணம் உன்னுடைய இருதயம் கர்த்தராக இயேசுவில் லேப்பாராதிருப்பதே ஆகும். சாந்த குணமுள்ள ஒரு மனுஷன் தான் இப்படிப்பட்ட பிரச்சனையை அல்லது சோதனையை சந்தித்தாலும் அமைதியுள்ளவனாகவும் சமாதானம் உள்ளவனாகவும் லேப்பாறுதல் உள்ளவனாகவும் இருப்பான். உன் ஜீவியத்தில் வரும் சோதனைகளையும் கலக்கங்களையும் நீ எவ்வாறு எதிர்கொள்கிறாய்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளுக்காக நீ அடிக்கடி பெயரை குறை கூறி கொண்டிருக்கிறாயா? சிறிய காரியங்களை குறித்தும் கூட நீ கலக்கம் அடைகிறாயா? இருதயத்தின் பிரச்சனையே நம் பிரச்சனைகளின் மையமாகவும் என்பது உண்மையான கூற்றாகும். ஜிங்ஸா பசில் என்று அழைக்கப்படுகிற சிறுவருக்கான விளையாட்டு ஒன்று உண்டு. அதில் பல கோணங்களில் வெட்டி போடப்பட்டிருக்கும் ஒரு படத்தின் துண்டுகள் அதிநதி நீளத்தில் செவ்வென பொருத்தப்பட்டு முடிவில் அர்த்தமுள்ள ஒரு படமாக வடிவமைக்கப்படும். அதை போன்றே நம்முடைய இருதயம் தேவனோடு செம்மையானதாக இருக்குமாயின் நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்கும் காரியங்கள் அனைத்தும் எவ்வித பிரச்சனையும் இன்றி அதிநதின் இடங்களில் சரியாக பொருந்தக்கூடியவையாயிருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்கும் காரியங்கள் அனைத்தும் எவ்வித பிரச்சனையும் இன்றி அதிநதின் இடங்களில் சரியாக பொருந்தக்கூடியவையாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.